श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वज्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्म रक्षण दिग्विवाहमान्तम् आचार्य भक्ति परिपूतम अनर्गशीलम गोपाल देशिक मुनिम गुरुमाश्रयामः जन्माद्यस्य यतोऽन्वयाधिरतश्चार्थेश विज्ञस्वराट् तेने ब्रह्म हृदयादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वादिमृतां यथा विनिमयो यत्प्रतिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तावत्त्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किम्बापरीरीश्वरः सद्यो हृद्यवरुद्यते प्रकृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाभुविभावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुहूतं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिधारमेकम् अध्यात्मदीपम् अतिदीर्शतां तमोन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्दीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वभावप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा श्रीमद्भागवतम् आरावद स्कंदत्तिल அஜாமுலனுடைய சரித்திரத்துக்கு அப்புறம் விருத்ராசுரன் விஸ்வரூப விருத்ராசுர உபாக்கியானம் என்கின்றது வருது. அந்த விருத்ராசுரனுடைய உபாக்கியானம் அத வேதமே எடுத்து சொல்றது. இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மையே என்று வேதத்தினுடைய அர்த்தங்களை வேதத்தில இருந்து நேரடியா தெரிஞ்சிக்க முடியாது. இதிகாச புராணங்கள் மூலமா தான் வேதத்தினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சிக்க முடியும் என்று வேதமே சொல்றது. அப்படி வேதத்தில இருந்தே நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன தப்பு என்று வேதத்திலேயே போய் தெரிஞ்சுக்கிறோம்னு ஆரம்பிச்சா அவனை கண்டு வேதமே பயப்படுறதான். சுலபமான இதிகாச புராணங்கள் இருக்கும் பொழுது இவன் வந்து என்ன அந்த இதிகாச புராணமான சுலபத்தை விட்டு கடினமான என்னிடத்துல இருந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும் என்னுடைய அர்த்தத்தை என்று வேதம். ஏன்னா வேதம்ங்கிறது பிரேயர் கிடையாது, எல்லாரும் சொல்லலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பாகவத ஆரம்பத்திலேயே சுக வியாசர் சொல்லிட்டார், ஸ்திரீ சூத்ர திஜபந்தூனாம் திரையின ஸ்ருதி கோச்சரா. கலிகாலத்துல ஸ்திரீகளுக்கு வேதம் அனுமதி கிடையாது சொல்லுவதற்கு, வேதம் படிக்கிறதுக்கோ சொல்றதுக்கோலாம் அனுமதி கிடையாது.
உபனிஷத் அப்படிங்கிறத இப்போ எங்க பார்த்தாலும் ஒரு கிளாஸ் வச்சிடுறா, அதுல யாரு வேணா சேரலாங்கிற மாதிரி வச்சுட்டாதனால அது ஒன்றும் நம்ம நீங்க யாரு சொல்றதுக்கு என் இஷ்டம் நான் சேருவேன் அப்படிங்கிறதுலாம் அவா அவளுடைய விருப்பம். சேர்ந்தா என்ன ஆகுங்கிறத மட்டும் சொல்லிவிடுறேன். நான் வேதம் படிச்சா என்ன தப்பா அப்படின்னா, அதுல என்ன என்ன பிரச்சனை வரும்னா, எந்த ஒரு கஷ்டங்கள்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சு இந்த உலகத்துல நாம வாழணும்னு ஆசைப்படுறோமோ, படிக்க கூடாதவா வேதத்தை படிச்சா அவளுக்கு வீடு நிறைய கஷ்டங்கள் தான் வந்து சேரும். துஷ்ட துக்கமான செய்திகள் தான் எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கும். அதுக்கு விருப்பப்படுறவா யாரு வேணா வேதம் படிச்சுக்கலாம். அதனால ஸ்திரீகள் வேதம் படிக்க கூடாதுன்னா படிக்க கூடாதுதான், அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. அதுபோல வேதம் உபநயன சம்ஸ்காரம் ஆகி சந்தியாவந்தனாதி கர்மானுஷ்டானங்கள் செய்யாதவனும் வேதம் தகுதி கிடையாது அவனுக்கும். நாலாவது வர்ணத்தவர்களுக்கும் வேதம் தகுதி கிடையாது. அதனால சரி, அப்படி வேதத்தை நாம தப்பா சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கதை தான் இந்த விருத்ராசுர உபாக்கியானம். ஒரு சமயம் தேவேந்திரன் தன்னுடைய சபையில நாட்டிய கச்சேரி பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப மேனக ஊர்வசி வாழ்லாம் நாட்டியம் ஆடிட்டு இருந்தார். அப்போ தேவேந்திரன் வந்து இந்த நாட்டியத்தை பார்த்துட்டே இருக்கும் பொழுது பிருஹஸ்பதி வரார், தேவேந்திரனுடைய குலகுரு. எப்பவுமே நாம என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் பிரத்யக்ஷ தெய்வமான ஆச்சாரியன் வந்துட்டார்னு சொன்னா அந்த ஆச்சாரியனுக்கு தான் முதல்ல கைங்கரியம் பண்ணணும், அப்புறம்தான் மித்த பூஜைகள்லாம் பண்ணணும்னு சாஸ்திரமே சொல்றது. இந்த தேவேந்திரன் பிருஹஸ்பதிய வந்திருக்கார் குரு, அவரை பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, இவன் அவரை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி திரும்பிட்டான். அதுதான் பிருஹஸ்பதி அவருக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன்னா நான் வந்து வந்திருக்கும் பொழுது இவன் என்ன கவனிக்கலன்னா கூட பரவாயில்ல, என்ன கவனிச்சுட்டு கவனிக்காத மாதிரி திரும்பிட்டானே. எப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போய் வான்னு கூப்பிடலையோ அப்புறம் நம்ம அங்க எதுக்காக இருக்கணும்? நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது. அதனால தேவேந்திரன் இப்படி செஞ்சதும் தேவேந்திரன் பிருஹஸ்பதி என்ன பண்ணார், அங்கிருந்து கிளம்பி போயிட்டார். பிருஹஸ்பதி கிளம்பி போனதுமே தேவேந்திரனுக்கு அவனுடைய இருக்கை ஆட்டம் கண்டுடுத்து. உடனே அவனுக்கு பயம் வந்துடுது. அந்த பயத்தினால அவன் என்ன பண்ணினா, ஒரு கால் இப்போ நம்ம பிருஹஸ்பதிக்கு பண்ண ஒரு அபச்சாரத்தினாலதான் இப்படி ஆறுதோன்னு பயந்து பிருஹஸ்பதியை போய் அவருடைய ஆசிரமத்திலேயே போய் சமாதானம் பண்ணலாம் என்று தேவேந்திரன் பிருஹஸ்பதியினுடைய ஆசிரமத்துக்கு வரான். அவருக்கு ஒரு ஆசிரமம் தானே, அங்கே விட்டு எங்க போயிட போறார் அப்படின்னு பிருஹஸ்பதியினுடைய ஆசிரமத்துக்கு வந்து பார்த்தா, அங்க பிருஹஸ்பதி தேவேந்திரனுக்கு கண்ணுக்கு தெரியாம அஷ்டாங்க யோகத்துல அந்தர்தானம் என்று சொல்லக்கூடிய நினைத்த நேரத்துல மறைதல் அப்படிங்கிற அந்த சக்தி, நினைச்ச நேரத்துல மறையக்கூடிய சக்தி மூலமாக மறைந்து போயிட்டாராம். தேவேந்திரன் தேடி தேடி பார்த்து கிடைக்கல பிருஹஸ்பதி. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்திராதி தேவர்களுக்கே அஷ்டாங்க யோக சக்தி உண்டு, நினைச்ச நேரத்துல தோன்றுவது மறைவது சரீரத்தை பெருக்கிறது ஒல்லியாருது இதெல்லாம் அவளுக்கே சுபாவத்திலேயே அந்த சக்தி உண்டு. அப்படி இருக்க அந்த தேவேந்திரனுடைய கண்ணுக்கே பிருஹஸ்பதி தென்படல. அப்ப என்ன அர்த்தம், இங்க என்ன வியாக்கியானம் பண்றா, மகான்களுடைய தரிசனம் என்கின்றது சாமானிய மனுஷனுக்கு மட்டுமில்ல இந்திராதி தேவர்களுக்கு கூட துர்லபம்
இன்னைக்கு நமக்கு சுலபமா சாதுக்கள் கடைசிட்டாங்கிறதுனால அவளை நாம நம்மளை போல அவரும் ஒரு மனிதர் தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நம்மள மாதிரிதான் அவருக்கும் கை கால் இருக்கு, தோல் இருக்கு, முகம் இருக்கு, ஏன்னா நம்மள மாதிரிதான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அப்ப தேவேந்திரனு கண்ணுக்கே தெரியல பிருகஸ்பதி அப்படின்னா, அப்ப பிருகஸ்பதி மகாத்மா இல்லையா? அதுவும் குலகுரு வேற. அதனால இந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி தேவேந்திரனுக்கு பிருகஸ்பதி காணாம போனதுனால தேவேந்திரன் சௌக்கியமா இருக்கிறதே பிருகஸ்பதியினுடைய கிருபையினாலதான். அசுரர்கள் மூலமா எந்த ஆபத்தும் வராம அவர் தான் பாத்துக்கிறார். இப்ப அவர்கிட்டயே இவன் பகைச்சின்ட்டான். குரு கிட்ட பகைச்சின்ட்டான்னா குரு அதுக்காக ஒண்ணும் பண்ண மாட்டார். எதிர்த்தெல்லாம் அவனுக்கு ஒரு ஒரு இவன் அழியணும் அப்படின்ற மாதிரிலாம் செய்ய மாட்டார். அவர் அமைதி ஆயிடுவார், அவர் விமுக்தனா இருப்பார். இவன் என்ன பண்றானோ அப்படி திரும்பின்றவர். இப்ப குரு அப்படி திரும்பின்ட்டா என்ன ஆகும்? பெரிய ஆபத்து. அதனால இத அசுரர்கள் சுக்கராச்சாரியார் தெரிஞ்சின்றார். இப்போ தேவேந்திரனுக்கு அவனுடைய குலகுரு அனுகூலம் இல்லை என்கின்றத தெரிஞ்சுண்டு அசுரர்களிடத்துல போய் சொல்லி, இப்ப போய் நீ தேவேந்திரனையும் தேவர்களையும் அடிச்சன்னா உனக்கு இந்திரலோகம் கிடைத்து விடும் என்று சொல்ல, உடனே அசுரர்கள்லாம் தேவேந்திரனையும் தேவர்களையும் அடிச்சு துரத்துறா சொர்க்கலோகத்தை விட்டு. உடனே தேவர்கள்லாம் பயந்து இப்ப என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி பிரம்மதேவன்ட்ட போய் முறையிடலாம். பிரம்மதேவன்ட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு நேரா பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மா சொன்னார், அடே நீ ஒரு குருவுக்கு அபச்சாரம் பண்ணிட்ட, அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அவர் என்ன சாதாரண நினைச்சுட்டியா? உனக்காக நீ சௌக்கியமா இருக்கணும், லோகக்ஷேமமா இருக்கணும் எல்லாரும் லோகத்துல அப்படின்னு அவர் வந்து உனக்காக உதவி பண்ணிட்டு வந்தார். நீ அவரையே மதிக்கலன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. சரி, அவர் கொஞ்சம் இப்போ விமுக்தனா போயிருக்கார், உன்னை கவனிக்காம போயிட்டார் அவ்வளவுதான். ஆனா அவரே சமாதானமாய் திரும்பி வருவார். ஆனா அது வரைக்கும் உனக்கு ஒரு தற்காலிகமான ஒரு குரு உனக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ பூமிக்கு போய் த்வஷ்டான்னு ஒரு தேவதன் ஒரு தேவன் இருக்கார். அந்த தேவனுக்கு விஸ்வரூபன் ஒரு பையன். அந்த விஸ்வரூபன் மகாஜானி, அவரை நீ தற்காலிகமான குருவா அமைத்துக்கோ. உனக்கு அவர் வந்து உன்னுடைய இந்திர பதவியை மறுபடியும் வாங்கி கொடுத்துருவார் என்று சொல்லி நீ போய் விஸ்வரூபனை பாருன்னு அனுப்பிட்டார். விஸ்வரூபன் யாரு அப்படின்னா த்வஷ்டாங்கிற தேவனுடைய பையன். ஆனா இந்த விஸ்வரூபனுடைய அம்மா யாருன்னா ரச்சனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுர வம்சத்துல வந்த ஒரு பெண் தான் இவனுக்கு அம்மா இவருக்கு. அப்போ அம்மா வழியில வந்திருக்கிற அசுரர்கள்லாம் இந்த விஸ்வரூபனுக்கு மாமா. அப்பா வழியில வந்திருக்கிற தேவர்கள்லாம் பெரியப்பா சித்தப்பா. அப்ப இந்த விஸ்வரூபனுக்கு அப்பா வழியும் முக்கியம், அம்மா வழியும் முக்கியம். பிருகஸ்பதியாவது தேவர்களுக்கு மட்டும்தான் உழைப்பார், ஏன்னா அவருக்கு சொந்தம்லாம் கிடையாது இவா. ஆனா இவருக்கு ரெண்டு பக்கமும் சொந்தம் இருக்கிறதுனால என்ன ஆச்சு? மாமா சைடும் பாவம், அப்பா சைடும் பாவம்னு அந்த பாவம் பார்த்தா என்ன ஆகும்? கொஞ்சம் அசுரர்களுக்கும் ஏதாவது நன்மை செய்யணும் அப்படிங்கிறது இயற்கை. இது இந்திரனுக்கு தெரியுமா? இவனுடைய வரலாறுலாம் தெரிஞ்சும் நமக்கு முதல்ல வேலையாகட்டும், அப்புறமா நம்ம இவரை ஒரு வழி பார்த்துக்கலாம் அப்படின்னு நேரா விஸ்வரூபன்ட்ட போய், இந்த மாதிரி தற்காலிகமான குருவா நீங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணிட்டான். அவர் சொன்னார், பௌரோஹித்யம் ஹிஷ்யதி ஏன துருமதி. அடே போடா, உனக்காக எல்லாம் புரோகிதத்துக்கு நான் வர முடியாதுப்பா. ஏன்னா
உனக்கு புரோகிதம் பண்ணுறதுக்கு நான் வந்தா என்னுடைய அனுஷ்டானமே போயிடும். நான் சந்தியாவந்தனம் பண்ண முடியாது, அப்புறம் நான் வந்து ஒரு எங்காத்துக்கு காரியம் கூட நான் பண்ண முடியாது. உனக்காகவே ஓடிட்டு இருக்கணும். என்னுடைய சொதர்மம் கெட்டு போயிடும், அதனாலலாம் நான் வர முடியாது போ அப்படின்ட்டு. அப்ப தேவேந்திரன் சொன்னான், இந்த பார்ப்பா உங்களை நான் குருவா ஏன் கூப்பிடுறேன் அப்படின்னா, என்னுடைய ஒரு ஒரு வார்த்தையை கேட்டு நீ வரணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை, உன்னை குருவா வதிச்சுக்கணும்னு எங்களுக்கு நியமிச்சதே யாருன்னா பிரம்மதேவன் தான். பிரம்மாதான் உங்களுடைய பேரை சொல்லி நீங்க வந்து எனக்கு தற்காலிகமான குருவா இருக்கணும்னு அவர் தான் நியமிச்சிருக்கார். நீங்க அவருடைய பேச்சை கேட்காம இருப்பேலா அப்படின்னு பிரம்மா சொன்னார்ன்றதும் பிரம்மதேவனே சொல்லிட்டார்னா இப்ப ஏதோ காரணம் இருக்கும், நான் வரேன் என்று தற்காலிகமான குருவா இருக்கிறதுக்கு விஸ்வரூபன் ஒத்துண்டுட்டார். அப்போ அந்த விஸ்வரூபன் தேவேந்திரன் ஜெயிக்கணும் என்பதற்காக நாராயண கவச்சம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை தயார் பண்ணினார். கவச்சம் அப்படின்னா என்ன, நம்ம உடம்புல எந்த ஒரு பாதிப்பும் வராம எதிராளிகிட்டேந்து பாதிப்பு வராம நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு கவச்சம்னு பேர். மழை பெஞ்சதுன்னா ரெயின் கோட் அப்படின்னு போட்டுக்கிறோம், மழை மேல படாம இருக்க. ஆர்மியில இருக்கிற வாழெல்லாம் எதிராளி சுட்டுட கூடாது என்ன அவன் புல்லட் ப்ரூஃப் அப்படின்னு ஒண்ணு போடுறான். அந்த மாதிரி அசுரர்களிடத்திலேந்து காப்பாத்திக்கணும்னாலும் தேவர்களுக்கு நாராயண கவச்சம் என்று சொன்னார். இது வாஸ்தவத்துல தேவேந்திரனுக்கு இல்ல, நமக்கு தான் இந்த ஸ்லோகம். நமக்கு அசுரர்கள் மாதிரி நிறைய எதிரி இருக்கா. நமக்கு முதல்ல எதிரி யாரு அப்படின்னா நம்முடைய உடம்பு தான் முதல்ல எதிரிய. நம்ம சொல்ற பேச்சே கேட்காது, தேவையில்லாத நேரத்துல தூக்கம் வரும், தேவையில்லாத நேரத்துல பசி எடுக்கும், கொஞ்சம் தலை வலிக்கும், முட்டி வலிக்கும், முதுகு வலிக்கும், அப்புறம் கொஞ்சம் அப்பப்போ மனசு சரியில்லாம போயிடும். கொஞ்சம் திடீர்னு கவலையா இருப்போம், திடீர்னு சோகமா இருப்போம், திடீர்னு துக்கமா இருப்போம், திடீர்னு கோபமா இருப்போம். சந்தோஷமா அது எப்பயும் இருக்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு சந்தோஷங்கிறது பிடிக்காது. நமக்கு எப்போதும் பிடிச்சது எதுனா துக்கமா இருக்கிறதா பிடிக்கும். அதனால மனுஷனுக்கெல்லாம் பிடிச்சதே துக்கமா இருக்கணும், எப்பப்பாரு துக்கமா இருக்கணும். ஹாப்பியா இருக்கண்டா கொஞ்சம், அதெல்லாம் போய் யாராவது இருப்பாள, எனக்கு துக்கமா இருந்தா எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற. ஏன்னா எப்பொழுதும் துக்க சாகரத்திலே இருக்கிறவனுக்கு துக்கம் தானே ஹாப்பி. அதனால இந்த இடத்துல சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளும் மனசுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள்ல இருந்தும், அப்புறம் காலங்கள்னால ஏற்படக்கூடிய ஆபத்துகள்ல இருந்தும், பஞ்சபூதங்கள்னால ஏற்படக்கூடிய ஆபத்துல இருந்தும், பிற தெய்வத்தினால ஏற்படக்கூடிய ஆபத்துல இருந்தும், இந்திரியங்கள்னால வரக்கூடிய ஆபத்துல இருந்தும், பிரயாணத்துல ஏற்படக்கூடிய ஆபத்து, அப்புறம் என்னென்ன வழியில நமக்கு எல்லாம் ஆபத்து வருமோ அந்த ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும்னா இந்த நாராயண கவசம் அப்படிங்கிற ஸ்லோகம் சொல்லணும். ஆறாவது ஸ்கந்தத்துல எட்டாவது அத்தியாயம் நாராயண கவச்சம், அது சொல்றார். அரிர்விதத்யான் மம சர்வ ரக்ஷாம் நியஸ்தாங்கிரி பத்ம பதகேந்திர பிருஷ்டே தராதி சர்மாசி கதேஷு சாப பாஷாந்ததானோஷ்ட குணோஷ்ட பாகு ஜலேஷு மாம் ரக்ஷது மத்ஸ்யமூர்த்தி யாதோகணேபியோ வருணஸ்ய பாஷாத் ஸ்தலேஷு மாயா வடுவா மனோபியா த்ரிவிக்ரமக்கேவது விஸ்வரூபா. அதில் என்ன சொல்றார், நான் ஒரு ஒரு கால் நான் வந்து கப்பல்ல பிரயாணம் பண்ற மாதிரி இருந்தா, எனக்கு கப்பல்ல சமுத்திர ஜலத்திலேருந்து வரக்கூடிய ஆபத்திலேருந்து என்னை யார் ரட்சிப்பா என்று நமக்கு ஒரு பயம் இருக்கும். அப்ப யார் ரட்சிப்பா, கப்பலே ஓட்டையா போயிடுத்துனா யார் ரட்சிக்கிறது, மத்ஸ்ய அவதாரம் பண்ண பெருமாள் என்ன ரட்சிக்கட்டும்
என்று சொல்றார். ஜலேஷு மாம் ரக்ஷது மத்ஸ்யமூர்த்திஹி. வருண பாஷம் யமதூதுவர்கள் போட்டு நம்மளை இழுத்துன்னு போயிட்டா முக்கியமான நேரத்துல நம்மளை அப்படிலாம் அழைச்சிட்டு போகாம இருக்கணும்னா யாதோகணங்கள் நம்மளை ரட்சிக்கட்டும். அப்புறம் பூமியில ஏதாவது ஒரு இடத்துல பூகம்பம் மாதிரி வந்து நம்மளை ஏதாவது ஆக்கிடுத்துனா என்ன பண்றது, அந்த மாதிரி பூகம்பத்துல நமக்கு ஆபத்து வராம இருக்கணும்னா வாமனமூர்த்தி பகவான் நம்மளை ரட்சிக்கட்டும். சரி, இப்ப நான் ஆகாய மார்க்கமா போறேன், அப்ப ஆகாய மார்க்கமா நான் போகும்போது அந்த பிளைட்லயோ இதுலயோ எனக்கு ஆபத்து வராம இருக்கணுமே விமானத்துல, அப்ப யாரு என்ன காப்பாத்துவா? திரிவிக்ரம பெருமாள் என்ன காப்பாத்தட்டும், ஏன்னா அவர் கால அவ்வளவு தூரம் போயிருக்கேன். சரி, நான் காட்டுல சஞ்சாரம் பண்றேன், பிரயாணம், ஒரே ரெண்டு பக்கமும் காடு, எந்த நேரத்துல மிருகங்கள்லாம் வரும் தெரியல. அப்ப அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஆபத்துல இருந்து என்னை யார் ரட்சிப்பானா? நரசிம்ம பகவான் ஸ்ரீராமர் காட்டுல நம்மளை ரட்சிப்பார். இந்த ஸ்லோகத்தை சொன்ன அப்புறம் எனக்கு இந்திரியங்கள்னால வரக்கூடிய ஆபத்து, இந்திரியங்களை அடக்காததுனால வரக்கூடிய ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு சனகாதிகள் என்னை ரட்சிக்கட்டும். என் ஹிருதயத்துல வரக்கூடிய ஆபத்தை ரிஷிகேஷன் காப்பாத்தட்டும். இப்படி ஒவ்வொரு ஆபத்துக்கும் ஒவ்வொருத்தர் இந்த கடவுள் எல்லாமே பெருமாள் தான், இந்த பெருமாள் என்ன ரட்சிக்கட்டும் என்று நாராயண கவசங்கிற ஒரு ஸ்லோகத்தை விஸ்வரூபன் இந்திரனுக்கு சொல்லி கொடுத்து அதுல இந்திரனை மறுபடியும் அசுரர்களிடத்திலேருந்து இந்திர பதவியை வாங்கி கொடுத்து இந்திரனை ஜெயிக்க வச்சுட்டார். இந்திரன் மறுபடியும் இந்திர பதவிக்கு வந்தாச்சு. அப்போ ஒரு நாள் தேவேந்திரன் எப்பொழுதும் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு யாகங்கள்லாம் தேவலோகத்துல பண்ணுவாளாம். எப்பவுமே அக்னிகுண்டத்துல அக்னிகுண்டம் அமைப்பு இருக்குன்னா அந்த அக்னிகுண்டத்தை சுத்தி இருக்கிறவா நாலு பேர் வேதம் படித்தவா, ஹவா அத்வரியு ஹோதா உத்காயு பிரம்மா அப்படின்னு நாலு பேர். பிரம்மா எப்போதும் பார்த்துட்டு இருப்பார், சாட்சி மாத்திரமா முக்கியமான மந்திரங்கள்லாம் சொல்லுவார். அந்த அக்னிகுண்டத்துல எந்த சமித்தை கொண்டு வந்து மந்திரம் சொல்லி போடுறோமோ அக்னிகுண்டத்துக்குள்ள விடுறது மட்டும்தான் தேவர்களை போய் சேரும். இந்த அக்னிகுண்டத்துல ஒரு கால் நாம போடுற சமித்து அக்னிகுண்டத்துல பட்டு வெளியில விழுந்துடுச்சுன்னா இந்திராயஸ்வாஹா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்திரனுக்கு போகணும் அந்த நெய், அப்படி போடும்போது பட்டுன்னு அந்த அக்னிகுண்ட கல்லுல பட்டு வெளியில போய் விழுந்துடுச்சு. உடனே எடுத்து திருப்பியும் போடக்கூடாது அதுல, ஏன்னா இந்திராயஸ்வாகான்னு சொல்லி அக்னிகுண்டத்துக்குள்ள போய் விழுந்தாத்தான் அது இந்திரனுக்கு போகுமா, இல்லைன்னா இந்திரங்கிற ஒரு அசுரனுக்கு போயிடுமா இது இந்த நெய். அவளும் யாகத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணுவாளாம், நமக்கு எதாவது நெய் கிடைக்கிறதான்னு பலத்துக்கு. அப்போ அவ என்னத்துக்கு வரா யாகம் பண்ண? தேவர்களுக்கு தானே நாம யாகம் பண்றோம், அசுரர்கள் ஏன் வரணும் அப்படின்னா, கோவில்ல கும்பாபிஷேகம்னு பண்றா, பத்திரிகை போட்டு உலகத்துல எல்லாரையும் கூப்பிடுறா. அப்ப கூப்பிடும் போது என்ன ஆகும், கோடீஸ்வரனும் வருவான், ஏழையும் வருவான், நல்லவனும் வருவான், திருடனும் வந்துருவான். திருடன் என்ன பண்ணுவான், இந்த கூட்டத்துல யாருக்கிட்ட இருந்து எதை அடிக்கலான்னு வருவான். அவன் ஏன் வரான்னு நம்ம கேட்க முடியுமா? அந்த மாதிரி அசுரர்களும் வந்துருவா, ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி விஸ்வரூபன் யாகம் பண்ணும்போது தெரியாம பண்ணிட்டாராம், பட்டு விழுந்துடுத்து வெள்ள. அப்ப அது ஒரு அசுரனுக்கு போய் சேர்ந்துடுது. உடனே தேவேந்திரன் பார்த்தான், இவர் வேணும் தான் இந்த மாதிரி காரியத்தை பண்ணியிருக்கார், இவா மாமா இல்லையா அசுரர்கள்லாம், அதனால அவளுக்கு கொஞ்சம் அவிர்பாகம் போகணும் தான் இவர் இப்படி பண்ணிட்டார், இவரை நான் இப்ப சும்மா விட போறது இல்லைன்னு இந்திரன் என்ன பண்ணா, ஒரு பெரிய கத்தி எடுத்து
இவரை குருன்னு பார்க்கல. இவர் நமக்கு இப்ப துரோகம் பண்ணிட்டான்னு நினைச்சுட்டு இவர் தலையையே வெட்டினான். மூணு தலை அவருக்கு, மூணு தலையும் வெட்டினானா, சோமபீதம் சுராபீதம் அன்னாதம் அப்படின்னு தனித்தனியா மூணு தலைக்கு மூணு பானம், அதாவது சோமபானம் சாப்பிட்றதுக்கும் மாமிசம் சாப்பிட்றதுக்கும் வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கும் மூணு தலை இருந்ததா. அந்த மூணு தலையையும் இந்திரன் அறுத்ததுனால உடனே இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்தது என்று சொல்றார். அவன் அந்த விஸ்வரூபன் பிராமணன், அவரை வதம் பண்ணதுனால பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சு. அந்த பிரம்மஹத்தி தோஷம், அந்த வந்த தன்னுக்கு வந்த அந்த தோஷத்தை நாலு விதமா இந்திரன் பிரிச்சு கொடுத்தான்னு வேதம் சொல்றது. நாலு விதமா தனக்கு அந்த தோஷத்தை வச்சுண்டா தான் ராஜ்யம் பண்ண முடியாது. அப்ப அவனுடைய அந்த தோஷத்தை நாலு பேர் ஏத்துண்டாலாம் வேதமே இதை சொல்றது. யாரு அப்படின்னா, முதல்ல நதி ரஜஸ்வலா, அதாவது பொதுவா சில நதிகளை உற்சவம் இல்லாத காலங்கள்ல அணைய போட்டு மூடிடுவா, தண்ணி வராம இருந்தா வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த ஜலத்தைன்னு தண்ணியை மூடிடுவா, அணை போட்டு மூடிடுவா. அப்ப இந்த காலி இடம் இருக்குமே நதியில தண்ணி இல்லாத, அதுல மாச கணக்க அழுக்கெல்லாம் இருக்கும். வெறும் காலியா இருக்கிறதுனால கணாப்புனான் அதை யாராவது உபயோகப்படுத்தின்னு இருப்பா, குப்பையா இருக்கும். மறுபடியும் உற்சவம் வரப்போறதுன்னா அந்த அணைய தரப்பா கட கட கடந்து ஜலம் வரும். அப்போ என்ன சொல்றது வேதம், அப்படி திறந்து விட்ட முதல் மூணு நாளைக்கு போய் அந்த ஜலத்துல குளிக்காத அப்படின்னு நமக்கு சொல்றது. நம்ம அன்னைக்குதான் திறந்து விட்டாலும் ஒண்ணு அப்படி குதிச்சு ஒரு நீச்சல் அடிச்சு நம்ம இன்னும் எல்லா ஒரு ஆசையும் தீர்த்து கூடாது. ஏன்னா என்ன ஆகும்னா அதுல அவ்வளவு அழுக்கு, மலமூத்திரங்கள்லாம் பேஞ்சிருப்பா, எச்ச துப்பியிருப்பா, நிறைய அசுத்தம் பண்ணியிருப்பா. நீ போய் அந்த தண்ணியில குளிச்சன்னா அது வந்து அந்த இடம் சுத்தமாகறதுக்கு மூணு நாள் ஆகுமா. நீ போய் குளிச்சன்னா உனக்கு உடம்புல தீராத வியாதி வரும் அப்படின்னு வேதம் நமக்கு நல்லத சொல்லித்தருது. நாம தான் நல்லதே கேட்க மாட்டோமே, முதல்ல அதை தான் செய்வோம். அதனால அடுத்தது சொல்றார் ரெண்டாவது என்ன. அப்ப இந்த முதல் மூணு நாள் போய் குளிக்கிறானே, அந்த மூணு நாள்ல அந்த அசுத்தத்துல இந்திரனுடைய பிரம்மஹத்தி தோஷம் இருக்கான், அதனால போய் குளிக்காதேங்கிறார். ரெண்டாவது காபி சாப்பிடுவோம் எல்லாருமே, காபியோ பாலோ எந்த பானம் சாப்பிட்டாலும் நுரையோட சாப்பிட்டா தான் நிறைய பேருக்கு திருப்தி ஆகும். அந்த காபி அப்படி ஆத்தி அந்த நுரை இருக்கணும், அந்த நுரையில இந்திரனுடைய பிரம்மஹத்தி தோஷம் இருக்கான், அதனால நுரையோட சாப்பிடக்கூடாது, நுரை வரக்கூடிய பானத்தை சாப்பிடாதேங்கிற. மூணாவது ஸ்திரீகள்லாம் மாசத்துல மூணு நாள் இருக்காளே, அந்த மூணு நாள் இந்திரனுடைய பிரம்மஹத்தி தோஷம். அந்த மூணு நாள் வந்து அக்னியெல்லாம் தொடக்கூடாது, நான் சமைக்கிறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. நான் சமைக்கலன்னா அப்ப எங்க ஆத்துக்காரர் எப்படி சாப்பிடுவார், அன்னைக்குதான் ஆத்துக்காரர் மேல பரிவு அவ்வளோ வரும். அப்ப அக்னியை போய் தொட்டா என்ன ஆகும்னா, மற்ற நாளெல்லாம் ஆத்துக்காரர் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டா என்ன, அதை அங்கே வச்சிருக்கேன் காப்பி, அதை அங்கே வச்சிருக்கேன் டிஃபன், போய் எடுத்து சாப்பிடு அப்படின்ருவா. ஆனால் அந்த மூணு நாளில் மட்டும் போய் அந்த நெருப்பை தொட்டு ஒரு தோசை பண்ணாதான் இவளுக்கு திருப்தி வருது. ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கு காலத்தில் இதெல்லாம் பார்ப்பாளா, இதெல்லாம் வந்து அசடு மாதிரி அந்த காலத்தில் ஏதோ பண்ணி வச்சுட்டா, ஓரம் ஒதுக்கி வச்சுட்டா அப்படின்னு பேச வேண்டியது. சரி, எல்லாம் பேசுகிற வாஸ்தவம் தான், அன்னைக்கு இருந்ததெல்லாம் இன்னைக்கு செய்ய முடியுமான்னு சொல்றான். அன்னைக்கு வாய் வழியா தான் சாப்பிட்டா இன்னைக்கு வேற வழியா சாப்பிட முடியுமான்னு, அன்னைக்கு தலை நம்ம உடம்புல கழுத்துக்கு மேல இருந்தது அதனால அதை கட்டி கழுத்துக்கு கீழே வச்சுக்க முடியுமா, நம்மளால ஏதாவது மாற்ற முடியுமா, கைய மாத்தி வேற இடத்துல வச்சுக்க முடியுமா, கால் எடுத்து வேற இடத்துல வைக்க முடியுமா, தலை சரியா இல்லைன்ட்டு கீழே கொண்டு போய் காலுக்கு கீழே வச்சு மிதிச்சு நடக்க முடியுமா. அப்ப நம்ம அதெல்லாம் மாத்த முடியல, அதனால இதுல போய் வச்சிருது. நான் மூணு நாள்லாம் வந்து தனித்து இருக்க முடியாது அப்படி இப்படின்னு. ஆனா அந்த மூணு நாள் இந்திரனுடைய பிரம்மஹத்தி தோஷம், உத்தம ஸ்திரீகள் இந்த தோஷத்தை இந்திரனிடத்திலேருந்து வாங்கிண்டான்னு வேதமே சொல்றது.
இந்த மூணு நாள் தனித்திருந்ததுனால என்ன ஆகும்னா நமக்கு நன்மை தான் வந்து சேரும்னு சொல்லி கெட்ட ரத்தங்கள்லாம் போய் உடம்புல சுத்தம் வரும். அந்த கெட்ட ரத்தம் தான் இந்திரனுடைய பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லியிருக்கு. நாலாவது ஊஷர பூமி, அதாவது பட்டு போன பூமி. அந்த மண்ணிலேந்து எந்த ஒரு செடியோ மரமோ எது நட்டாலும் அது வளரவே வளராது, நஷ்டமாயிடும். இல்ல ஏதாவது ஒரு பயிர் விளைச்சல் பண்ணலாம்னு நினைச்சு உழுது பண்ணலாம்னு நினைச்சாலும் அதுவும் வராது, பட்டு போன பூமி. இல்லைன்னா ஏதாவது ஒரு பள்ளம் இருந்து அந்த பள்ளத்தை போய் நாம மூடினோம்னா மறுபடியும் ஒரு நாலு நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல அதே பள்ளம் வந்துடும். இதுக்கெல்லாம் ஊஷர பூமி, பட்டு போன பூமின்னு பேரு. இந்த இடத்துல இந்திரன் பிரம்மஹத்தி தோஷத்தை கொடுத்துருக்கான் என்று வேதம். இந்த மாதிரி நாலு இடத்துல பிரம்மஹத்தி தோஷத்தை கொடுத்து மறுபடியும் இந்திரன் இந்திர பதவிக்கு வந்தார். அப்ப இந்த விஸ்வரூபனை கழுத்தை அறுத்துட்டாரு, அந்த விஸ்வரூபனுடைய அப்பா இந்த துவஷ்டாங்கிறவர் என்ன பண்ணினார், தேமேன்னு என் பையன் கீழே பூலோகத்துல தபசு பண்ணிட்டு இருந்தான், அவனை வலுவிலேயே அழைச்சிட்டு போய் நீ வந்து தற்காலிகமான குருவாயிருந்து கூட்டுண்டு போய் இந்திரன் அவருடைய தலையை வெட்டிட்டானே. அப்ப இந்திரனை வந்து வதம் பண்ற மாதிரி நான் ஒரு பையனை ஒரு யாகம் நடத்தி அந்த யாக குண்டத்திலேருந்து நான் உருவாக்குறேன் அப்படின்னு இவர் யாகம் பண்றார். அப்படி யாகம் பண்ணும் பொழுது இவர் வந்து மந்திரத்தை தப்பா சொல்லிட்டார், மந்திரத்துல சொரம் தப்பிடுது. சொரம் தப்பிடு, சொரம் தப்பினத்தினால என்ன ஆயிடுத்து, இந்திர சத்ரோ விவர்தஸ்வம் ஆச்சிரம் ஜெகி வித்விஷம்னு இந்திரனுக்கு சத்ருவானவனே வெளியில வா அப்படின்னு மந்திரன் சொன்னார். அதாவது இந்திரனை வதம் பண்ணக்கூடிய புத்திரனே வெளியில வான்னு சொல்லும் பொழுது அந்த மந்திரம் சொரம் தப்பினதுனால இந்திரன் கையால வதமாக கூடிய பையனே வெளியில வான்னு. அதான் வேதம் எல்லாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம், இவருக்கே தப்பிடுது, இந்த தொஷ்டாங்கிற தேவனுக்கே தப்பிடுது. இந்திரனை வதம் பண்ணக்கூடிய புத்திரனே வெல்லவான்னு யாகம் பண்ணவருக்கு சொரம் தப்பினதுனால இந்திரன் கையால வதமாக கூடிய பையனே வெல்லவான்னு ஒரு பெரிய அசுரன் கிளம்பிட்டான், விருத்ராசுரன்னு பேர். கையில மூணு சூளத்தை வச்சுண்டு இந்திரனை அடிக்கணும்னு கிளம்பிட்டான். இந்திரன் கையால வதமாகறதுனால யுத்தம் பண்ணிட்டான். அப்போ யுத்தத்துக்கு போறான், அவனை கண்டு எல்லாரும் பயப்படுறான், தேவர்களே பயந்து. அப்ப தேவேந்திரன் பார்த்தார், இனிமேல் இந்த பிரம்மா கிட்ட போய் கேட்டா வேலைக்கு ஆகாது, அவர் நம்மளை இப்ப காப்பாத்துவாரா தெரியல, நம்ம நாராயணன் சீமன் நாராயணன்கிட்ட போய் கேட்போம் உதவிக்கு என்று சொல்லி தேவேந்திரன் பெருமாள் இடத்துல போய் சரணாகதி பண்ண பெருமாள் அவனுக்கு வழி சொன்னார். விருத்ராசுரன் வந்து பெருமாளுடைய பக்தன், தன் பக்தனா இருக்கிறதுனால பெருமாள் தானே வந்து வதம் பண்ணல, அப்போ வழி மட்டும் சொல்லி கொடுப்பார அப்படின்னா அது இந்திரன் வந்து அவனை ஜெயிக்கணும்னு கேட்டுட்டான். விருத்ராசுரனுடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது, அது பெருமாளுக்கு தானே தெரியும். அதனால இவனுக்கு ஒரு உபாயம் சொன்னார், இந்திரனை பார்த்து சொன்னார், நீ பூலோகத்துக்கு போ, ததீச்சின்னு ஒரு முனிவர் இருக்கார், அந்த முனிவருடைய முதுகு எலும்பு அந்த எலும்பை நீ வாங்கி அவரிடத்துல இருந்து வஜ்ராயுதம்னு ஒரு ஆயுதத்தை நீ தயார் பண்ணினா அதை கொண்டு இந்த விருத்ராசுரனை நீ வதம் பண்ணிடலாம் என்று உபாயம் சொல்லி கொடுக்க உடனே பூலோகத்துல ததீச்சி முனிவருடைய ஆசிரமத்துக்கு இந்திரன் வந்துட்டான். ததீச்சி முனிவருடைய முதுகெலும்புக்கு மட்டும் என்ன அவ்வளவு மகிமை என்று கேட்டா, அந்த ததீச்சி முனிவர் அமிர்த மதனம் அப்படிங்கிற அந்த பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் எடுக்கிற ஒரு லீலையில அங்க இருந்தார் அவர். அப்போ இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஆயுதங்கள் அந்த சமுத்திரத்திலேருந்து வந்தது,
அப்ப பகவான் ஒரு ஒரு ஆயுதத்தையும் இந்திரன்ட்டையும் ஒவ்வொரு அசுரன்ட்டையும் இந்திரன் மற்ற தேவல்ட்டையும் அசுரன்ட்டையும் கொடுத்துட்டே இருந்தார். இந்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு இவாளால கடைய முடியலையும். அப்ப ததீசி முனிவர்த்த இந்த ஆயுதங்களை கொடுத்து கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. அப்புறம் அந்த அமிர்த கலசம் வந்தது, அசுரர்கள் தூக்கிட்டு போனா, தேவர்களை ஏமாத்தினா, அப்புறம் தேவர்கள் அசுரர்களுக்கு சண்டை நடந்தது. இந்த மாதிரி ஒரு பரபரப்புல இந்த ததீசி முனிவர்டேந்து இவ ஆயுதத்தை வாங்கறத மறந்துட்டா. ததீசி முனிவரும் மடியில வச்சுட்டு இவா வருவா வருவான்னு பார்த்து வராததுனால ரொம்ப நேரம் ஆயிடுத்து. அவருக்கு குளிச்சு சந்தியாவந்தனம் பண்ணணுமா? அப்ப மறுபடியும் ஆயுதத்தை எடுத்து சமுத்திரத்துல போட்டா பெருமாள் தூங்கிட்டு இருக்காருங்க, தாயார கல்யாணம் பண்ணிட்டு. இப்ப நம்ம மேல போடக்கூடாது, அப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தார். உடனே அந்த ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து வாயில போட்டு முழுங்கிட்டார் முறுக்கு மாதிரி. அந்த ஆயுதங்கள்லாம் முதுகு எலும்புல போய் பிடிச்சுட்டு இருந்துடுதான். அப்ப அவ்வளவு ஆயுதங்கள்னால அந்த முதுகெலும்பு இருந்ததுனால அந்த முதுகெலும்பை கொண்டு வஜ்ராயுதம் என்கின்ற ஒரு ஆயுதத்தை இந்திரன் தயார் பண்ணி நேரா யுத்தத்துக்கு வந்துட்டான். விருத்ராசுரன் இடத்துல விருத்ராசுரன் பார்த்தான், என்னை எதிர்த்து யுத்தம் பண்ற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்காடா பயல? ஏன்னா யோ பிரம்மஹா குருஹா பிராத்ருஹாஸ்ச அப்படின்னா, பிரம்மஹத்தி தோஷம் உடையவன் நீ, குருவை வதம் பண்ணவன், மேலும் எனக்கு ஒரு அண்ணன் அவன் இந்த விஸ்வரூபன். ஏன்னா நான் இப்ப விஸ்வரூபன் வம்சத்துல வந்ததுனால எனக்கு அண்ணனா போயிட்டான். எங்க அண்ணனை வதம் பண்ண உன்ன சும்மா விடவனானா? நீ போய் பகவான்கிட்ட போய் என்னை அழிக்கணும்னு போய் கேட்டுட்டு வந்து ஒரு ஆயுதம் தயார் பண்ணின்னு வந்திருக்க, இதெல்லாம் பக்தின்னு நினைச்சிய? ஒருத்தன் அழியணும்னு போய் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்றவனா பக்தன்? இல்ல நான் மட்டுமே சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணோம் அவனும் பக்தன் இல்லை, பிறர் அழியணும்னு பிரார்த்தனை பண்றவனும் பக்தன் இல்லை. முன்ன மாதிரிலாம் நான் வந்து அசடுத்தனமா பெருமாள்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டேன், என்னுடைய பிரார்த்தனையே வேற என்று ஒரு நாலு ஸ்லோகம் சொல்றான் விருத்ராசுரன். அஹம் ஹரே தவ பாதைக மூல தாசானுதாசக பவிதாஸ்மி பூயஹ மனஸ்மரே தாசு பதே குணாம்ஸ்தே கிரணீத வா கர்ம கரோத்து காயஹ ந நாகபிருஷ்டம் ந ச பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்யம் ந யோக சித்தீர் அபுனர்பவம் வா சமஞ்சசத்வா விரஹய்யகாங்க்ஷே அஜாதபக்ஷா இவ மாதரம் ககாஹ ஸ்தன்யம் யதா வத்சதரா க்ஷுதார்த்தாஹ பிரியம் பிரியேவ விஷிதம் விஷன்னா மனோரவிந்தாக்ஷ விதிருக்ஷதே த்வாம் மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்யம் சம்சார சக்ரே ப்ரமதஸ்வ கர்மவிஹி त्वन्मायया आत्मात्मजदारगेहेषु आसक्तचित्तस्य ननात भूयात். நாலு ஸ்லோகம் சொன்னான். அந்த நாலு ஸ்லோகம் தெரிஞ்சின்றாலே பாகவதம் முழுக்க தெரிஞ்சின்ற பலன். அவன் பகவானை பார்த்து சொன்னான், பிரபோ கிருஷ்ணா, எனக்கு அடுத்த பிறவிங்கிறதே ஒன்று இருக்கக்கூடாது. ஒரு கால அடுத்த பிறவி இருந்தா எனக்கு ஒரு முதன்மையான ஏதோ ஒரு பதவியோ பட்டமோ கொடுத்து என்னை முதல்ல ஒரு ஆளா ஆக்கிடார். பின்ன உன்னுடைய அடியார்களுக்கு 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 அடியாரான அர்த்தனும். அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானு தாசன், நான் தாசானு தாசனா இருக்கணும். ஏன்னா அந்த அடியார்களை கொண்டு நான் கரையேறிடுவேன். அசுரன் அவன் சொல்றான் பகவான பார்த்து, பிராணபதேன்னு கூப்பிடுறான், என்னுடைய பிராணனை எடுக்கிறதுக்கு இந்த இந்திரன் வந்திருக்கான். இந்திரன் நினைச்சா என் பிராணன் போயிடுமா? இல்ல இந்திரன் கையில இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் என் பிராணனை எடுத்துட முடியுமா? இல்ல பிராணன் எடுக்கிறதுக்கு மிருத்யுன்னு ஒருத்தன் இருக்கானே, அவன் நினைச்சாலும் என் பிராணனை எடுத்துட முடியுமா? ஏன்னா என் பிராணனுக்கு பதி கிருஷ்ணா நீ அல்லவோ? அதுக்கப்புறம் சொன்னா,
நாகபிருஷ்டம் நச்சபாரமேஷ்டியம், எனக்கு வந்து சொர்க்கலோக சௌக்கியங்கள் வேண்டாம், பாதாளலோக சௌக்கியம் வேண்டாம், பிரம்மலோக சுகமும் வேண்டாம், ஏன் அஷ்டாங்க சித்தி கூட வேண்டாம், அனிமா மகிமா லகிமா கரிமான்னு சொல்லக்கூடிய அஷ்டாங்க சித்தியும் வேண்டாம். அப்ப எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றேன்னா, சமஞ்சசத்வா விரஹய்ய காங்கே, நான் உன்னை பிரிந்த விரக தாபத்துல கிருஷ்ணா தவிச்சுன் இருக்கேனா, அந்த விரக தாபத்துல தவிச்சுன் இருக்கக்கூடிய என்ன நீ மறுபடியும் சேர்த்துன்று உன்னோட விரகதாபம்னு சொன்னான். விரகதாபத்தை யாராவது புரிய வைக்க முடியுமா? ஏன்னா யாருக்கு தலைவலி இருக்கோ, தலைவலியினுடைய அவஸ்தை தலைவலி இருக்கிறவனுக்கு தான் தெரியும், தலைவலி இல்லாதவனுக்கு புரிய வைக்க முடியாது. அப்ப விரகதாபத்தை எங்கேருந்து புரிய வைக்கிறது? அது புரிய வாயால சொல்லி புரியற விஷயம் இல்ல, அது உணரக்கூடிய விஷயம் விரகம்ங்கிறது. அந்த விரகதாபத்தை புரிய வைக்க முடியுமான்னு சொன்னான் விருத்ராசுரன். சொல்றான், ஓரளவுக்கு நான் புரிய வைக்கிறேன் என்று சொல்றான். என்ன சொல்றான்? அஜாத பக்ஷாயிவ மாதரம் ககாஹம். விரகதாபத்தை சொல்றான். முதல்ல ஒரு மரத்துல ஒரு குழந்தை பறவை ஒண்ணு இருக்கு. அந்த பறவை இப்பதான் பிறந்திருக்கு. அந்த குழந்தை பறவைக்கு, குஞ்சு பறவைக்கு தாய் பறவை ஆகாரம் எடுத்துட்டு வரணும்னு தான் போய் எங்கேயோ பறந்து போறது. இந்த தாய் பறவை வர வரைக்கும் தாய் பறவையினுடைய வரவை எதிர்பார்த்துண்டு இந்த குஞ்சு பறவை கத்தின்றே இருக்குமே. அதுபோல கிருஷ்ணா, உன் வரவை எதிர்பார்த்து நான் கத்தின்றே இருக்கேன். ரெண்டாவது சொன்னார், ஸ்தன்யம் யதா வத்சதரா க்ஷுதார்த்தாக. ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி விஷயத்துல பசுமாடு கிட்ட பாலை சாப்பிட்டுடும் கண்ணுக்குட்டிய கட்டி போட்டு பசுமாடை மட்டும் மேயறதுக்கு அழைச்சிட்டு போயிட்டா. அப்ப இங்க கட்டுப்பட்ட கண்ணுக்குட்டி தான் அம்மாவை பசுமாடை போய் பார்க்கணுமே முடியாம கட்டுப்பட்டு இருக்கனேன்னு அவஸ்தப்படுமே. அப்ப என்னை இந்த கட்டுலேருந்து அவிழ்த்து விடுறதுக்கு யார் வருவான்னு கதருமே. அப்பேற்பட்ட கண்ணுக்குட்டி மாதிரி நான் இங்க கட்டுப்பட்டு இருக்கேன். என்ன கிருஷ்ணா, நீதான் இந்த கட்டிலேருந்து அவிழ்த்து விடணும். இந்த ரெண்டு சொன்னாலே ஓரளவுக்கு புரியும். ஆனா மூணாவதா ஒண்ணு சொல்ற, பிரியம் பிரியேவ விஷிதம் விஷன்னா. மூணாவதா ஒரு கணவன் மனைவி அருமையான அந்யோன்யமா இருக்கக்கூடிய கணவன் மனைவி. கணவனுக்கு ஒரு ஆபத்துனா மனைவி துடிச்சு போயிடுவான், மனைவிக்கு ஒரு ஆபத்துனா கணவன் துடிச்சு போயிடுவான். கணவனுக்கு ஒண்ணுன்னா மனைவி பார்த்து பார்த்து செய்வான், மனைவிக்கு ஒண்ணு தேவைன்னா கணவன் பார்த்து பார்த்து செய்யற. அந்யோன்யமா இருக்கிறவ அப்படி இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள கணவன் தன்னுடைய அலுவலக வேலைக்காக வெளியூர் பயணம் வந்தது. இப்போ மனைவி கிட்ட சொல்லிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டான். அப்படி கிளம்பி போனதும் இந்த மனைவி, அந்த கணவன் போயிட்டா, கிளம்பி போயிட்டாரே, அவர் சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்துட்டாரா, அவர் சாப்பிட வேண்டியதெல்லாம் சரியா சாப்பிட்றாரா தெரியல, அவருக்கு தலைவலி வந்தா என்ன பண்ணுவார், வஸ்திரங்கள் எல்லாம் எப்படி தோச்சுப்பார், அவருக்கு வேலை வேலைக்கு எப்படி ஆகாரத்துக்கு பார்த்துப்பார் அப்படின்னு இங்க கவலைப்படுறா. அங்க கணவன் கவலைப்படுவான், மனைவியை விட்டுட்டு வந்துட்டோமே, அவ என்ன பண், இப்படிதான் இருக்கணும், அந்யோன்யம்னா இதுக்குதான் பேர். கணவன் அங்க கவலைப்படணும். ஆனா இப்ப இந்த கணவன் வர வரைக்கும் மனைவி கணவனுடைய வரவை எதிர்பார்த்துண்டு எப்படி அவஸ்தப்படுவாளோ அது போல நான் இங்க அவஸ்தப்பட்டு இருக்கேன் என்று மூணு விஷயத்த சொன்னார் விரகதாபத்தை. ஆனா இந்த மூணுமே மூணு விதமா அழகா சொல்றார். என்னன்னா, முதல்ல சொன்னது ஒரு குஞ்சு பறவை தாய் பறவை வரவை எதிர்பார்த்துன்னு இருக்கிறதுங்கிறது
இந்த குஞ்சு பறவைக்கு தாய் பறவை மாதிரி பறக்க தெரியாது, அதனால மரத்திலே தான் இருந்தாகணும். ரெண்டாவதா சொன்னது அந்த கண்ணுக்குட்டிக்கே பசுமாடை விட வேகமா ஓடிட முடியும், இருந்தாலும் கட்டுப்பட்டு இருக்கு. மூணாவது இங்க இந்த மனைவிய கட்டி போடுறவா யாரும் கிடையாது, கணவன் இருக்கிற இடம் தெரியும். இருந்தாலும் அந்த கணவன் தன்னை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது மூணாவது நிலை. இந்த மூணுத்துலயும் முக்கியமா என்ன சொல்றார், முதல்ல சொன்னது குஞ்சு பறவை தாய் பறவை அடைய முடியாததுக்கு பறக்க முடியலங்கிற ஒரு அசக்தி அப்படி சொன்னோம். அந்த மாதிரி பகவானை அடைவதற்கு நமக்கு எந்த விதமான ஆச்சார அனுஷ்டானங்கள் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாததுனால பகவானே நம்மளை வந்து அழிச்சுட்டு போனாதான் உண்டு. ரெண்டாவது நமக்கு ஆச்சார அனுஷ்டானங்கள் இருந்தாலும் கண்ணுக்குட்டி மாதிரி நமக்கு திறமை இருந்தாலும் பசு அடைய, நமக்கு பகவான் அடையக்கூடிய திறமை இருந்தாலும் ஆனா கண்ணுக்குட்டி கட்டுப்பட்டு இருக்கு, அது மாதிரி சம்சார சாகரத்துல நாம கட்டுப்பட்டு இருக்கோம். அப்ப இந்த கட்டை பெருமாள் தான் அவிழ்த்து விடணும். மூணாவது இந்த மனைவி விஷயத்துல இவளை கட்டி போடுறதுக்கும் யாரும் இல்லை, இவளே தன் கணவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் சேர்ந்துட முடியும். ஆனா அப்படி இருந்தும் கணவனுடைய வரவை எதிர்பார்க்கிறா அப்படின்னா நமக்கு இங்க என்ன சொல்றா, இதான் முக்கியமா சொல்றா. மூணாவதா சொன்னது பகவான அடைவதற்கு நமக்கே சாமர்த்தியம் இருந்தாலும் பகவானுடைய வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கணும். இது வந்து அசோகவனத்துல சீதா பிராட்டி இருந்த நிலைய சொல்றது. அசோகவனத்துல சீதா பிராட்டிக்கு ஒரு நிலை, என்ன நிலைன்னா ஆஞ்சநேயர் கிடைச்சார். ஆஞ்சநேயர் சொல்றாரு, என் முதுகுல ஏறிக்கோங்க, இப்பவே ராமத்தை கொண்டு விட்டுடுறேன், அவ வழி கிடைச்சிடு, போயிட வேண்டிதானே சீத. அப்ப சீத என்ன சொல்றா, நம்மளை நாமே காப்பாத்திக்க கூடிய சக்தி இருந்தாலும் எம்பெருமானுடைய வருகைக்காக காத்துட்டு இருக்கணும், அதுதான் நாம பகவான்கிட்ட வச்சிருக்கக்கூடிய சரணாகதிக்கு விசுவாசம். அதனால நமக்கே சக்தி இருந்தாலும் நம்ம சாமர்த்தியத்தினால பெருமாள்கிட்ட போயிடக்கூடாது, பெருமாளுடைய கருணை என்னங்கிறத காட்டணும். அதனால இந்த இடத்துல விருத்ராசுரன் சொன்னா, அது மாதிரி நீ வந்து என்னை அழைச்சிட்டு போகணும் என்று ஸ்தோத்திரம். கடைசியா சொன்னா, மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம் சம்சார சக்கரே பிரமதஸ்வ கர்மபிஹி த்வன்மாயா ஆத்மாத்மஜ தாரகேஹேஷு ஆசக்த சித்தஸ்ய நநாத பூயாத். எனக்கு என்னைக்கு நீ வந்து மோக்ஷம் தெரியோ அது உன்னுடைய விருப்பம் கிருஷ்ணா, ஆனா அது வரைக்கும் எனக்கு ரெண்டு பேர் சத்சங்கத்தையாவது குடுன்னு கேட்டான். வளவளவளன்னு நிறைய கூட்டம் வேண்டாம், ரெண்டு பேர் போறோம். ஏன்னா அவ ஏதாவது பகவத்குணம் சொல்லுவான் நான் கேட்பேன், இல்ல நான் பகவத்குணம் சொல்லுவேன் அவ கேட்கணும். ஒரு ரெண்டு பேர், ரெண்டு பேர் போருமா சத்சங்கத்துக்கு, ரெண்டு பேர் போருமான்னா, ஒரு சமயம் மகா பெரியவா ஒரு வேதம் படித்தவர் பகவத்கீதை நன்னா உபன்யாசம் பண்றவரை பார்த்து ஒரு கடுதாசியை கொடுத்து, இந்த நான் இந்த கடுதாசியில எழுதியிருக்கக்கூடிய கிராமத்துக்கு போய் நீ பகவத்கீதை உபன்யாசம் பண்ணிட்டு வா அப்படின்னு பெரியவா அனுப்புறா. பெரியவாளே அனுப்புறாளேன்னு சந்தோஷப்பட்டு இவரும் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு அந்த கிராமத்துக்கு போய் கோவில் தர்மகர்த்தாவை பார்த்து பெரியவா கொடுத்த கடுதாசியை கொடுத்ததும் அவர் படிச்சு பார்த்து அசந்து போய், ஆஹா இந்த கிராமத்துக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிடுச்சு, நல்ல ஒரு விடிவு காலம் உங்களால பெரியவானால கிடைக்க போறது, நீங்க பகவத்கீதை உபன்யாசம் நாளையிலேருந்து பண்ணிடலாம், நான் ஊர்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு இவரை ஒரு உற்சாகம் வேற பண்ணி கலப்பி விட்டுட்டார். மறுநாள் காத்தால சாயங்காலம் இவர் கதைக்கு வந்து உட்கார்றார். அந்த ஊர்ல இருந்து நாலு பேர் கதைக்கு வந்தார். எப்பவுமே ஆரம்ப நாள்ல கொஞ்சம் கம்மியா தான் வருவா, அப்புறம் போக போக நன்னா சொல்றார் நன்னா சொல்றான்னு கூட்டம் வந்துடும். அடுத்த நாள் என்னாச்சு, அந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் வரல, ரெண்டு பேர் தான் வந்தார், வேற யாரும் வரல. இவருக்கு சொரத்தே போயிடுத்து கதை சொல்றதுல, கூட்டமே இல்லையே. அடுத்த நாள் ரெண்டு பேர் தான், அதே ரெண்டு பேர்.
அந்த பகவத்கீதை ஒரு மாசமோ என்னமோ சொன்னாரா, அந்த ஒரு மாசத்துக்கு அந்த ரெண்டு பேர் தான் ஸ்ரோதா கேட்டவ. இவர் எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சு அந்த ஊரை விட்டு கிளம்பி நேரா தன் கிரகத்துக்கு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு பெரியவாளை வந்து சேவிச்சார். மகாபெரிவா கேட்டா, அடே வந்துட்டியா, உபன்யாசன் அண்ணா நடந்ததா, என்ன பெரியவா என்ன போய் இங்க மாட்டி விட்டாள் இந்த கிராமத்துல, ஏன் என்ன ஆச்சு? நான் போய் பகவத்கீதை சொன்னேன், தினமும் ரெண்டு பேர் தான் கேட்டா. உடனே மகாபெரிவா, ரெண்டு பேர் கேட்டாளா, என்ன பெரியவா 2000 பேர் கேட்ட மாதிரி பெருமையா கேக்குறேல, ரெண்டே பேர் தான். அடே ரெண்டு பேர் கேட்டிருக்காடா, சந்தோஷப்படு. ஏன் ஏன் பெரியவா? அந்த பகவத்கீதைய சொன்னதே சாட்சாத் கிருஷ்ணன் தான், அந்த கிருஷ்ணனுக்கே அர்ஜுனன் ஒருத்தன் தான் கேட்டான், உனக்கு ரெண்டு பேர் கேட்டாலே, அதனால சந்தோஷப்படுன்னு. அப்ப ரெண்டு பேர் போருமானா, ரெண்டு பேர் பலவலன்னு இல்லாம சத்சங்கம் ரெண்டு பேர். ஆனா அப்படி அந்த ரெண்டு பேரும் இல்லைன்னா எனக்கு அந்த சத்சங்கம் கூட கிடைக்காதுன்னா துஷ்ட சங்கத்தை கொடுத்துடாதேன்னு மிருத்ராசுரன் கேட்டான். துஷ்ட சங்கம் எது? சூதாடுறது, மதுபானம் பண்றது, கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, வேஷ்யா சங்கமம் வச்சுக்கிறது, இதெல்லாம் துஷ்ட சங்கம்தான். ஆனா இதை விட ஒரு துஷ்ட சங்கம் இருக்குன்னா எதுன்னா, நம்முடைய அருமையான நேரத்தை பேசியே வீணடிக்கிறவ. நமக்கு ஒண்ணு சங்கம் இல்லாம இல்ல என்ன, ஏன்னா ஆத்திலேயே பாகவதத்தை வச்சுண்டு குந்தி ஸ்துதி, பீஷ்மஸ்துதி, துருவஸ்துதி, கஜேந்திர ஸ்துதி, பிரகலாத ஸ்துதி, இப்படி நிறைய ஸ்துதி இருக்கு. அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கலாம், அதான் சத்சங்கம். அதை விட்டுட்டு நம்ம வாசல்ல யாரோ டெங்குன்னு பெல் அடிச்சு கதவை திறந்து, அவன் நம்மளை பார்த்து சார் சௌக்கியமா, என்ன போன வாட்டிக்கு இந்த வாட்டி இழைச்சி போயிட்டேல, கொஞ்சம் குண்டா போயிட்டேல, கருத்து போயிட்டேல, வெளுத்து போயிட்டேல, டிஃபன்லாம் எடுத்த அப்படின்னு மணிக்கணக்கா பேசுவாளாம். இதுதான் துஷ்ட சங்கம். நம்முடைய அருமையான நேரத்தை வம்பு கதை பேசியே வீணடிக்கிறவா இருக்காளே, அந்த சங்கத்தை மட்டும் எனக்கு கொடுக்காத, அதனால அந்த சங்கத்தை கொடுக்காதேன்னு இப்படி எல்லாம் இவன் ஸ்தோத்திரம் பண்றத விருத்ராசுரன் ஸ்தோத்திரத்தை இந்திரன் கேட்டான். இந்திரனுக்கே ஆச்சரியம், அடே அப்பா உண்மையான பக்தன் நீ தாண்டான். உடனே இந்திரனை பார்த்து, ச வாய மூடுற, ஏண்டா உங்ககிட்ட நான் சர்டிபிகேட்டு கேட்டேனா, நான் எப்படி பெருமாளை பக்தி பண்றேன்னு சர்டிபிகேட்டை கேட்டேன், நீ யாரா என்ன சர்டிபிகேட் பண்றது, உன்னை வதம் பண்ணணுண்டா எங்க அப்பா அனுப்பிச்சார், வாடா நம்ம யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு இந்திரனை ஐராவத யானையோட வஜ்ராயுதத்தோட எடுத்து அப்படி தூக்கி ஆணு வாயில போட்டு முழுங்கிட்டானா விருத்ராசுரன். அப்படி முழுங்கினதும் அந்த வஜ்ராயுதத்தை வச்சுதான் இவனை வதம் பண்ணணும், அதையே சேர்த்து முழுங்கிட்டானேன்னா, அப்ப இந்திரன் அந்த வஜ்ராயுதத்தை எடுத்துண்டி இவன் வயத்தை கிழிச்சுண்டு இந்திரன் வெளியில வந்து விழுந்துட்டான், விருத்ராசுரன் உயிர் போயிடுத்து. அப்ப விருத்ராசுரன் இவ்வளவு பக்தி பண்ணினானே, கடைசியில அவனுக்கு உயிர் போயிடுத்து, இந்திரன் அவ்வளவு பக்தி பண்ணதா தெரியல அவன் ஜெயிச்சுட்டானே. அப்ப பகவத் பக்தி பண்றவன் அசுரனா இருந்தா பெருமாள் கைவிட்டுடுவார், பகவத் பக்தி பண்ணாதவன் தேவர்களா இருக்கிறதுனால பெருமாள் காப்பாத்திடுவாரா? ஏன் இப்படி ஒரு புத்தி பெருமாளுக்கு, இந்த பேத புத்தி ஏன்னு பரீட்சித்து கேக்குறான். ரெண்டாவது இந்த அசுரனுக்கு எப்படி இவ்வளவு பக்தி பெருமாள்கிட்ட என்று, அவனுக்கு பக்தி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டதும் சுகர் சொன்னார், அவன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ராஜாவா இருந்தான். அவன் ராஜாவா இருக்கும் பொழுது சித்திரகேதுன்னு ஒரு ராஜா, அவன் ராஜாவா இருக்கும் பொழுது அவனுக்கு 1 கோடி மனைவி இருந்தும் அவனுக்கு ஒரு குழந்தையுமே இல்லை. தனக்கு குழந்தை இல்லையேன்னு கவலைப்படும் பொழுது நாரதரும் தும்புரு முனிவரும் வந்தா, அவ கிட்ட கேட்டு பிரார்த்தனை பண்ணான். அவ சொன்னா உனக்கு குழந்தை பிறந்தாலும் துக்கம்தான், பரவாயில்ல, இல்லாத துக்கத்தை காட்டினு இருக்கிற துக்கம் பரவாயில்ல, எனக்கு குழந்தை அனுகிரகம் பண்ணுங்கன்னா, சரி அப்படியே நடக்கட்டும்னு ஒரு யாகம் பண்ணி அதுலேருந்து ஒரு பாயசத்தை எடுத்து உனக்கு பிடித்த மனைவி கிட்ட இந்த பாயசத்தை கொடுன்னு சொல்ல அந்த சித்திரகேது
அவனுக்கு ஒரு கோடி மனைவியில ஒரு மனைவிக்கு இந்த பாயசத்தை கொடுத்தான். அவள் அந்த பாயசத்தை சாப்பிட்டு கொஞ்ச நாள்ல கர்ப்பமாயிட்டான். கிருத்தத்யுதி அப்படின்னு ஒரு மனைவி அவளுக்கு கொடுத்தான். அந்த கிருத்தத்யுதி அதை சாப்பிட்டு அவ கர்ப்பமாகி மற்ற ராணிகள்லாம் பார்த்தா, பத்தியா ராஜா இப்ப நம்மளை கண்டுக்கிறது இல்லை, இவளுக்கு குழந்தை பிறக்கிறதுன்ட்டு என்று வருத்தப்படும் பொழுது குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை பிறந்ததும் மற்ற ராணிகள்லாம் பார்த்தா இனிமேல் ராஜா நம்ம பக்கமே வரமாட்டார், அதுக்கு இந்த குழந்தை தான் காரணம்னு ராத்திரியோட ராத்திரியா குழந்தை கதையை எல்லாரும் முடிச்சுடுறா. குழந்தை செத்து போயிருது. அப்ப இந்த ராஜா சித்திரகேது ஓன்னு கதறி அழறான், என் குழந்தை போயிட்டானே, என் குழந்தை போயிட்டானேன்னு. மறுபடியும் நாரதரும் தும்புரு முனிவரும் வந்தா, என்னப்பா நடந்தது, இந்த மாதிரி என் குழந்தை போயிட்டானே, உன் குழந்தையா, நாங்க தானப்பா உனக்கே பாயசத்துல யாகம் பண்ணி அனுகிரகம் பண்ணோம், அது உன் குழந்தையாது, இல்ல சுவாமி நீங்க தான் அனுகிரகம் பண்ணேன், இருந்தாலும் எனக்கு அனுகிரகம் பண்ணதுனால எனக்கும் ஒரு உரிமை இருக்குங்கிறதுனால என் குழந்தைன்னு கவலைப்பட்டேன். சரி உன் குழந்தை தானே, இப்ப நான் அந்த குழந்தைய எழுப்புறேன், நீ ஏன் கேளு, அப்பா யாரு பையன் யாருன்னு கேளு என்று சொல்லி நாரதர் அந்த குழந்தையை இப்படி ஒரு தட்டு தட்டினார். தட்டினதும் தூங்குற குழந்தை எழுந்துக்கிற மாதிரி அது எழுந்துடுச்சு. உடனே இவன் போய் புத்திரான்னு கட்டின்றான். அந்த குழந்தை, புத்திரனா, எப்போ உனக்கு நான் புத்திரன், இந்த ஜென்மத்துல, அப்ப போன ஜென்மத்துல நீ யாரு நான் யாரு தெரியல, சரி அடுத்த ஜென்மத்துல நீ என்னவா போற நான் என்னவா போற அதுவும் தெரியல, அவ போன ஜென்மமும் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் தெரியல, அடுத்த ஜென்மம் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் வரப்போறது தெரியல, சரி செத்து போனதுக்கு அப்புறம் நீ எங்க போறேன் நான் எங்க போறேன் தெரியாது அதுவுமே தெரியல, அப்புறம் இருக்கிற காலத்துல நீ என்ன என்ன பையங்கிறது, நான் உன் அப்பாங்கிறது, உனக்கு கொஞ்சமாவது சாஸ்வதம் எதுன்னு தெரிய வேண்டாமா, நான் உனக்கு புத்திரன்றது சாஸ்வதமா இருந்தா நான் எப்படி மரிச்சு போவேன், நீ எனக்கு அப்பாங்கிறது சாஸ்வதமா இருந்தா நீ இப்படியே இருப்பியா, இன்னைக்கு நீ இருக்கிற இதே நிலை உனக்கு நாளைக்கு இருக்குமா, இன்னைக்கு நீ இப்படி இளமையா இருக்க நாளைக்கு நீ இப்படியே இருப்பேன்னு நிச்சயம் இருக்கா, இல்ல நான் இதே குழந்தையா நாளைக்கு இருப்பேங்கிறது நிச்சயமா, நான் குழந்தையானவன் பெரியவனாவும் பெரியவனாவும் வயசானவனா ஆகுவேன், அப்ப மாறுதல் அடைஞ்சுட்டே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நிலையானதுன்னு நினைக்க கூடாது, இதெல்லாம் அனித்தியம் என்று சொன்னதும் அவனுக்கு உரைக்கிறது. ஏன்னா இந்த இந்த உலகத்துக்கு மட்டும்தான் இந்த பந்தங்கள்லாம் சொந்தங்கள்லாம் பிரயோஜனம், இந்த உலகத்தை தாண்டி உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது என்று சொன்னதும் உடனே நாரதர்கிட்ட, சுவாமி எனக்கு புரிஞ்செடுத்து அந்த பகவானை பார்ப்பதற்கு எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்ல, சங்கரிஷன மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவன் 7 நாள் வெறும் ஜலத்தை மட்டும் சாப்பிட்டு சங்கரிஷன மந்திரத்தை அவன் ஜபம் பண்ணும் பொழுது சாக்ஷாத் பகவான் இவனுக்கு பிரத்யக்ஷமானார். அந்த பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினான். அந்த ஸ்தோத்திரத்தை கேட்ட பகவான், நீ ஒரு வித்யாதரன் அப்படிங்கிற ஒரு கந்தர்வனா ஆவ, சித்திரகேதுவ வித்யாதரன், அதாவது எல்லா என்னுடைய குணங்களெல்லாம் நீ கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு அவனை நியமிச்சார். அப்ப இந்த வித்யாதரனா இருக்கக்கூடிய சித்திரகேது ஒவ்வொரு லோகமா பெருமாள் பாட்டை பாடிட்டு வரும்போது கைலாசத்துக்கு வந்தான். கைலாசத்துல சிவபெருமான் என்ன பண்ணார், பார்வதிய மடியிலேயே உட்கார வச்சுட்டு அவளை கொஞ்சின்றே சனகாதிகளுக்கெல்லாம் பாடம் எடுத்திருந்தார் வேதாந்தத்தை. அப்ப இந்த வித்யாதரனான சித்திரகேது விமானத்துல வந்தவன் இதை பார்த்துட்டு, இவ்வளவு சபையில ஒரு மனைவியை எங்க உட்கார வைக்கணும்னு கூட இவனுக்கு தெரியலையே இந்த சிவபெருமானுக்கு என்று பாத்தியா, மனைவியை மடியிலேயே வச்சு கொஞ்சின்றே கிளாஸ் எடுக்கிறான் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டார். சிவபெருமான் என்ன பண்ணார், அவன் சொன்னதை சிரிச்சுட்டே பேசாம விட்டார். அவர் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆல, பார்வதி தேவிக்கு வந்தது கோபம், டே யார் யாரை கிண்டல் பண்றதுன்னு ஒரு வியவஸ்தை இல்லையா, ஒருத்தன் தனக்கு சமமான இருக்கிறவனைத்தான் கிண்டல் பண்ணலாம், தனக்கு மேல இருக்கிறவாளெல்லாம் ஒருத்தன் கிண்டல் பண்ற அளவுக்கு அந்த மேல இருக்கிறவனு இறங்கி வந்துடல, சிவபெருமானுடைய நிலை உனக்கு என்னன்னு புரியுமா, நீ யார கிண்டல் பண்றதுக்கு, எப்ப நீ இவரை கிண்டல் பண்ணியோ நீ அசுரப்பிறவி அடைய கடவுதுன்னு. உடனே அவன் இவ பார்வதிய விழுந்து சேவிச்சுட்டு சித்திரகேது சொன்னான், நீ எனக்கு சாபம் கொடுக்கல,
எனக்கு நீ அனுகிரகம் தான் பண்ணிட்ட. ஏன்னா நான் அசுரனா போந்தானே சொன்னேன், என்ன நீ பகவத் பக்தனாக இல்லாத போன்னு சொல்லலையே. நான் அசுரனா போனா என்ன, தேவனா போனா என்ன, மனுஷனா போனா என்ன, எனக்கு தேவை பக்தி, பெருமாளை பாடணும். நான் அசுரனா இருந்து பெருமாளை பாட போறேன் அப்படின்னு சொல்லி அவன்தான் விருத்ராசுரனா வந்தான். அவனுக்கு மோட்சம் போகணும். சிவபெருமானிடத்துல அபச்சாரம் பண்ணதுனால ஒரு அசுர பிறவி எடுத்து அவன் மோட்சத்தை அடைஞ்சான். ஆனா பகவானுக்கு வேத புத்தியான்னு பரீட்சித்து கேட்டானே, அது கிடையாது. உனக்கு நான் பிரகலாத சரித்திரத்தை சொல்றேன், அதுக்கான பதில என்று சொல்லி வச்சார். அந்த பிரகலாத சரித்திரத்தை நாளையினுடைய உபன்யாசத்துல நாம கேட்கலாம். இன்னைக்கு இதோட விருத்ராசுரனுடைய உபாக்கியானம் பூர்த்தியார். கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.